உலக தமிழ் செம்மொழி சேனல் வழங்கும் தமிழ் கலை பயணம் ஆயக்கலைகள் 64 நாம் தற்போது பார்க்கவிருப்பது உருவ சாத்திரம் என்ற ஓவியக்கலை. உலக தமிழ் செம்மொழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குட்டி குட்டியாக ஸ்டிக் ஃபிகர் வரைவாங்க இல்லையா, அதில் குழந்தைகளுக்கு நம்ம எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். இது வந்து எப்போ உதவும் உங்களுக்கு அப்படின்னா, ஓவியத்தோட முதல் ஆரம்பமே இதுதான். சின்ன சின்ன உருவங்கள், இப்போ நம்ம இயற்கை சார்ந்து நிறைய பார்த்துட்டோம், அப்படியே இது உள்ளேயும் அந்த ஸ்டிக் ஃபிகரும் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டோன்னா உருவங்கள் வரைகிறது ஈஸியாகிடும். அதனால் இப்போ இருந்தே நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கங்களை நான் சொல்லி கொடுத்துட்றேன். பாருங்கள், ஒரு ஓவியமே வரைய தெரியாதவங்க கூட தன்னோட நண்பனை பார்த்து உட்காந்துருக்கான், ஓடுறான், கிரவுண்டில் ஓடுவான், அதை பார்த்து நோட்டு வச்சு அழகாக வரைஞ்சிடலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது ஒரு மனிதன் நிற்கிறான் அப்படின்னும்போது வெறும் தலை மட்டும் போட்டுக்கோங்க, ஒரு கால், இந்த கால் வந்து ஒரு பையனாக இருக்கும்போது இவ்வளோ போட்டால் போதும். அவன் வந்து கையை பிடிச்சிட்டு நிற்கிறான், ஒரு ரெண்டு வீ தான் பாருங்கள், ஸ்டைலாக அவன் நின்றுட்டு மாதிரி இருக்கும், கம்பீரமாகவும் இருக்கும். அதே ஒரு பொண்ணு வரையிறோம் அப்படின்னும்போது நீங்கள் வித்தியாசம் காட்டுறதுக்கு ரொம்ப வரைய வேண்டாம், ஒரு ஜடை மட்டும் இருந்தால் போதும். இந்த இடத்துல ஒரு தலையோட இந்த வி வந்து தலையீழ போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி போட்டால் போதும். இதே தான் இந்த கால் வந்து குச்சியாக நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு ஜிமிக்கி போல் ஒரு தோற்றம், ஒரு ஜிமிக்கி இருக்கும் இல்லையா நம்ம காதில் மாட்டுவோமே ஜிமிக்கி, அது மேலே போட்டு ரெண்டு கால் இவ்வளோ போட்டாவே ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு பையன் உட்காந்துருக்கான் அப்படின்னு நம்ம மறையிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உட்காந்துருக்கான். இது வந்து ஒரு பெஞ்சு இது மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்று சொல்கிறான், இந்த மாதிரி இருக்கு. கை சும்மா ஒரு அடையாளத்துக்கு தான் நம்ம போடுறோம், அதே நேரத்தில் நிற்கிற தோட்டத்துக்கு இவ்வளோ போதும். இதே இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து வேகமாக ஓடுறான் அப்படின்னும்போது இப்படி வளைஞ்சு ஓடிட்டுருப்பான், ஒரு கால் முன்னாடி இருக்கும், ஒரு கால் பின்னாடி இருக்கும், ஒரு கை முன்னாடி இருக்கும், ஒரு கை இருக்கும், அவன் ஏதோ ஓடிக்கிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம முதல்ல கற்றுக்கிற ஆரம்ப ஸ்டேஜில் வரைகிறது. இது வந்து நீ சின்ன சின்னதாக நம்ம இந்த பிள்ளைங்க வரையும்போது, இப்போ இதையே ஒரு பொண்ணாக நான் மாற்றுறேன் அப்படின்னும்போது ஜட வேகமாக அசையிறது போல் இருக்கும். இந்த நம்ம என்ன பண்ணலாம், பாவடையாக மாற்றிக்கலாம். இதையே பாருங்கள், ஒரு ஸ்கிப்பிங் கயிறு இப்போ நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது, ஒரு ஸ்கிப்பிங் கயிறு போட்டோன்னா ஆடுற மாதிரி ஆயிரும், கையில் வச்சுருக்க மாதிரி, இவ்வளோ தான். இப்போது இதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம், ஒரு ஓவியத்தில் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன தலைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வட்டம் தான் போடுறோம், பெண் அப்படின்னு காட்டுறதுக்கு ரெண்டு ஜடை தேவையாக இருக்குது. அதே நேரத்தில் தலைக்கு ஒரு உருவம், இங்கேயும் வேணும்னா நீங்கள் பையனுக்கு தனியாக வரையும்போது இவ்வளோ தான் வரைவாங்க. இந்த பையன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இவ்வளோ தான் இருக்கும். அதே ஒரு பொண்ணு அப்படின்னும்போது இதே தலை தான், எல்லாமே அதே தான், ஒரு பையன்தான் நீங்கள் வரைகிறீங்க, ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஜடை போட்டுருக்கும், அவ்வளோதான். போட்டுட்டு இதை வந்து நம்ம காலர் மாதிரி போட்டோம் இல்லையா, இது ரவுண்ட் ஷேப்பில் போட்டு இப்படி போடுவோம், ஒரு பட்டன் இதுலேயும் பட்டன். இது வந்து ஒரு கோட்டோவியத்தில் ஒரு அடையாளமாக நம்ம சொல்கிறது, ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பாலினம் குறிப்பிடும்போது இந்த காது, இங்கே கூட ஜடை கூட நீங்கள் வந்து ஒரு கம்மல் போட்டுக்கலாம், ஒரு ஜிமிக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேறுபடுத்தி காட்டுவது எப்படி,
ஒரு பையன் பொண்ணு அப்படிங்கிறத நம்ம வேறுபடுத்தி எப்படி காட்டுறது அப்படின்னும்போது இந்த மாதிரி போடலாம். போடும்போது இது அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் சின்ன சின்ன வாக்கியங்கள் எழுதி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆங்கிலத்தில் அவன் ஓடுகிறான், அவன் எழுதுகிறான், ஏதோ ஒன்று நம்ம டீச்சர் செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி படங்களை வரைஞ்சி அந்த வாக்கியங்கள் எழுதிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் ஈஸியாக உங்களுக்கு வரைகிறது ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய ஒரு உருவங்கள் இது. இதுதான் உண்மையாக வந்து ஓவியத்துக்கு அடிப்படையானது. அந்த காலத்தில் வந்து இந்த கற்பாறையில் வரைஞ்ச எல்லா ஓவியங்களும் எப்படி இருந்ததுன்னா இதை போல தான் இருந்தது. ஒரு மனிதன் ஒரு வில் எரியிற போல் இப்போ கூட கண்டுபிடிச்சாங்க. அந்த வேட்டவலம் பக்கத்தில் ஒரு கற்பாறை ஓவியம் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு தலை ஒரு இவ்வளோ தான் இருந்தது. இதில் ரெண்டு கை இப்படி இருந்தது, இவ்வளோ தான் இருந்தது. இது எதை குறிக்கிறது? மேலேருந்து அவங்க அந்த வில்லெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்கு, இவ்வளோ தான் போட்டிருந்தாங்க. இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு வில்லை வந்து நாணேற்றுகிறான். அதே நேரத்தில் பின்னாடி அவனோட அம்புரா துணியில் ரெண்டு மூணு அந்த அம்புகள் வந்து வச்சுருக்கான், அதில் நாணேற்றுவதற்கு வச்சுருக்கான். இவ்வளோ தான் வரைஞ்சிருந்தான். இது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு கற்பாறை கண்டுபிடிப்பு. இப்போது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் வேட்டவலம் கிராமத்துக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஓவியம் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு சாதாரண ஓவியங்கள் தான், ஆனால் அது வரையப்பட்ட ஆண்டுகள் தான் வித்தியாசம். மனிதனுடைய எண்ணங்கள் ஒரே போல் தான் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளவோ நுட்பங்கள் வளர்ந்துருச்சு. ஒரு கருவில் வளரும் குழந்தை கூட தன் அம்மாவின் பேச்சை கேட்குது, தன் அம்மாவின் பாடல் ரசிப்பை அதுவும் ரசிக்குது. அதனால தான் அந்த ஒரு விழா நடத்துவாங்க இல்லையா, அந்த விழா நடத்தும்போது ஏன் வளையல்லாம் போடுறாங்க அப்படின்னா அந்த சத்தத்தை அந்த இசையை கேட்குமா அந்த குழந்தை. அந்த நடக்கும்போது அம்மாவோட கொலுசு சத்தத்தை கேட்கும், அந்த இசையை கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ இருக்கிற குழந்தைகள் அறிவாகவும் நுட்பமாகவும் இருக்காங்க. அப்போது அந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஓவியங்கள் வரையும்போது அவங்களுடைய மனநிலை இன்னும் விரிவடையும், அழுத்தங்கள் போயிடும், குழந்தைகள் கோவப்படாது, ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையோடு இருக்கும். ஓவியம்லாம் வரையாத, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை வந்து வேற்று வழியில் நம்ம திருப்பும்போது அதுங்க மன அழுத்தம் அதிகமாகுது. அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்ய விடுங்க, அந்த குழந்தைங்க வந்து மிகச்சிறப்பான ஒரு நிலையை தன்னுடைய வாழ்க்கையில் அடைவாங்க. அது வந்து இப்போன்னு இல்லை, எல்லா காலத்துலேயுமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நடந்தும் நடந்திருக்கு. யாரும் வந்து அந்த ஒரு கல்வி அப்படின்னு போகும்போது ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா மதிப்பெண் மட்டுமே ஒரு குறிக்கோள் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான ஒரு இடைவெளியை நம்ம தரணும். அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஓவியங்களை அவங்க வரையும்போது அவங்களோட மனசில் என்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும்.